என்ன தப்பு? ஆம்பளை கலப்பிய புடிச்சு விழுதா பொம்பளை வெத விதைக்கிறான், ஆம்பளை தண்ணி பாய்ச்சினா பொம்பளை களை எடுக்கிறான், ஆம்பளை காவ காத்தா பொம்பளை கருத இருக்கிறான், ஆம்பளை செய்யற அம்புட்டு வேலையில சரிபாதி பொம்பளை செய்யறப்போ பொம்பளை செய்யற வேலையில பாதி ஆம்பளை செய்யணும் இல்ல, அதான நாயா? ஆமா. என்னடி நோம, இனிமே இந்த தெருப்பக்கம் வந்த சில்வாய பேத்துப்படும் பத்து பொடி விட்டு பிள்ளைகளா, எவனாவது வீட்டுல சட்டி பொட்டிய கழுவுல ராத்திரி படுக்கிறப்ப தள்ளி படுத்துக்குங்க. என்னங்க என்னங்க என்னங்க, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? இது என்ன பிரமாதம்? இல்லையே, உனக்காக என் உயிரை கூட தருவேன். என்னங்க, உங்களுக்காக கம்மங்குள்ள மோரை விட்டு கரைச்சு கொண்டு வந்திருக்கேன், கம கம்மனு வாசமா இருக்கும், குடிங்க குடிங்க. ஐயோ, மூஞ்சி எல்லாம் வேர்த்திருக்கே, குடிங்க. பாரு, இவனுக்கு பேரு மைனரா. ஏண்டா இப்படி கோழி மீது ஒரு கோழி கூட சரியில்லையே, எல்லாம் முட்டை வச்ச கோழிங்க. ஏன் சம்பர மைனர் இங்க என்ன பண்றாங்க பொம்பளை பிள்ளைங்க குளிக்கிற இடத்துல? மைனரியா வலை வீசிட்டு இருக்காங்க, மீன் மாட்டிச்சு அங்கேயே. இது வரைக்கும் ஒரு குஞ்சு கூட மாட்டிக்க, மீன் குஞ்சு சொல்லுங்க. ஏன் மைனர் மச்சான், காலா காலத்துல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே குளிக்கிற பொண்ணுகளை பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்காங்க. என் அழகு தகுந்த பொண்ணு கிடைக்கலையே. உன் அழகு அதை ஏன் கேக்குறீங்க? ஆண்டிப்பட்டியில் ஒரு பொண்ண பார்த்தாங்க, அதுக்கு மூக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டேன். நீ தேனியிலே ஒரு பொண்ணு பார்த்தாங்க, அதுக்கு உயரம் பார்த்தலன்னு சொல்லிட்டேன். நீ உசிலம்பட்டியில் ஒரு பொண்ணு பார்த்தாங்களே, அது கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டேன். நிறுத்து, இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன், இதே என்னால பொறுத்துக்க முடியாது. ஏண்டா உன்னை விட கருப்பாக ஒரு எறும்ப கண்ணுட்டியா இருந்துச்சு, அது சரி, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்குவ. இந்த ஊர்லயே அப்படியாப்பட்ட பொண்ணு இருக்கூடாது, இந்த ஊர்லயே அவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கூடாது. இவனை எப்படி மாற்றது? இருக்கு, நீ சொல்ற மாதிரி பொண்ணு இருக்கு, ஆனா ஒண்ணு, பொண்ண பார்த்தா தாலி கட்டாம விட மாட்டாங்க. சம்மதம்தான், சம்மதம்தானே? தேங்காய் வாங்கிக்கலாமா? அஞ்சு தாறு வாழைப்பழம், 50 தேங்காய், 100 லட்டு, 100 ஜிலேபி, 100 முறுக்கு. நீ சொல்றத பார்த்தா பொண்ணு பார்க்க போறமா தெரியலையே, செத்த வீட்டுல படையல் போடுற மாதிரி இருக்கு. ஏமாமா, பெரிய குடும்பம்னு சொன்ன, வீட்டை பார்த்தா அப்படி தெரியலையே. வீட்டை பார்த்து ஆளை எட போடாத, நேர்ல பார். பொண்ண பெத்த பெரிய மனுஷா. நீங்க வந்து என்ன பண்ண, பொண்ண கூப்பிடுங்க. மண்டோதரி, இதுவா பொண்ணு? ஏன் பொஞ்சாதீங்க, அவ்வளவு இளமையா இருக்கிறான். ஐயோ ஐயோ, பயப்படாத. என்ன மாமா பண்றாங்க? மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்றாங்க மாமா. அவசரப்படுறான்ல, பொண்ண கூப்பிடுங்க. தீமா கடோத்கஜா. மாமா, இன்னும் நிறைய இருக்கு. யார் மாமா இந்த யானை குட்டிங்க? அப்படி எல்லாம் வித்தியாசமா சொல்லாதீங்க மாப்பிள்ள, இது என்னோட செல்ல பிள்ளைங்க. மாமா, பொண்ண கூப்பிடுப்பா. அம்மா சாவித்ரி. யார் மாமா இந்த குட்டியான? எனக்கு பொண்ணு வேணாம், இந்த குடும்பம் வேணாம், இத கெட்டு யார் தீனு போடுறது? டேய், கொண்டு வந்த ஜாமான் வண்டியில ஏத்துக்கடா. வண்டியில ஏத்துறதா? அங்க பார். ஐயோ, வா 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 வா. குடும்பமா யாது? காட்டி என குடுக்க மாட்டி விட்ட, நீ என்ன ஏமாத்திட்ட? நான் போறேன். போவாதீங்க மாப்பிள, விடியா சொன்னா கேளுங்க மாப்பிள. போறேன். என்ன கேர பெண் நினைச்சியா? தாலி இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? தாலி மாப்பிள, இதா எங்க குடும்பத்துக்கு பரம்பரை தாலி கட்டுங்க மாப்பிள.
என்ன குடத்து வீட்டு வந்திருக்க? தண்ணி புரியா? இல்ல பாலு. இன்னைக்கு முத ராத்திரி இல்ல, இது உங்களுக்கு இது எனக்கு. இறக்கி வைங்க. ஓ யானப்பாலும் இருக்கு. ஓஹோ சாவித்ரி உக்கார். சாவித்ரி நீ கொஞ்சம் இறைச்சி இருந்தீ என்ன, எவ்வளவு நல்லா இருக்கும். ஆசைய கட்டி பிடிக்கலாம்னா கைக்கு அடங்க மாட்டேங்குது. சரி அதை விடு, விளக்கணைக்கலாமா? ஐயோ வாழாங்க, எனக்கு பயமா இருக்கு. விளக்கணை கேட்ட எனக்கு பயமா இருக்குமே. சாவித்ரி எப்பயாவது கஷ்டப்பட்டு முதலாத்திரி முடிச்சே கும்பலாத எனக்கலாம். என்ன கடா, எங்க வீட்டுல நாங்க மூணு பேரும் ஒன்னாதான் படுப்போம். தங்கச்சி பக்கத்துல படுத்தாதான் எங்களுக்கு உறக்கம் வரும். தங்கச்சி எனக்கு முதலாத்திரா எந்திரிக்கடா. ஐயோ 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 காட்டி என்ன மாட்டிக்கிட்டேன், காப்பாத்துங்க. அப்போ கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சா? அடுத்த மாசமே கல்யாணம். ஏண்டி அம்மா சாவித்ரி உன்னை ஒழுங்கா பாத்துக்கிறானா மச்சான்? நல்லா வச்சிருக்காரு. என்னங்க இல்லாயி? அப்பா பாபா பாபா என்ன வெயிலு என்ன? ஏம்மா வெயில்னு தெரிஞ்சோ நீ எதுக்குமா சாப்பாடு எடுத்துட்டு வந்த? பயலு கிட்ட சொல்லி அமைச்சிருந்தா நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்க மாட்டேன். ஐயோ வெயில்ல என்னமா கரைச்சு போயிட்ட நீ. ஏமா நீ செய்யறத பார்த்தா பொண்டாடி காலமுக்கா இருக்கு. ஏ காலமுக்குனா என்ன தப்பு? இல்லாயி நீ உட்காரு தாயி, கால் நீட்டு தாயி. நீ சும்மா நீட்டு தாயி. புருஷனுக்கு கால் வலிக்கிறப்பா பொஞ்சாதி புடிச்சு விடுறான்ல, அதே மாதிரி பொஞ்சாதிக்கு கால் வலிக்கிறப்ப ஆம்பளை புடிச்சு விட்டா என்ன தப்பு? ஆம்பளை கலப்பிய புடிச்சு விழுதா பொம்பளை விதை விதைக்கிறா, ஆம்பளை தண்ணி பாய்ச்சினா பொம்பளை களை எடுக்கிறா, ஆம்பளை காவ காத்தா பொம்பளை கருத இருக்கிறா. ஆம்பளை செய்யற அம்புட்டு வேலையில பாதி வேலை பொம்பளை செய்யறப்போ பொம்பளை செய்யற வேலையில பாதி வேலை ஆம்பளை செய்யணும் இல்ல, அதானே நியாயம்? அந்த கதை கெட்டு போயிருவேன், போடி விட்டுக்க. ராத்திரிக்கு வாங்க வச்சுக்கிறேன். இந்த யானை குட்டங்க வர்றதுக்குல எப்படி முத ராத்திரி முடிச்சே ஆகணும். யானை குட்டி சாவித்ரி சாவித்ரி மெல்ல உட்காரு, உடஞ்சிட போற. என்னங்க உடம்பெல்லாம் வலிக்குது, காலை கொஞ்சம் புடிச்சு விடுங்களேன். இது காலை புடிச்சு விடுறதா? போடி வந்து கீழே புருஷன் மட்டும் பொஞ்சாதி காலை புடிச்சு விடுறாருல. அவன் பொண்டாடி தாசன், காலை புடிச்சு விடுவான். நான் மைனரு. இப்ப காலை புடிச்சு விட முடியுமா? முடியாது முடியாது முடியாது. அப்ப வெளியே போய் படுங்க. என்னைக்கு என் காலை புடிச்சு வர்றீங்களோ அன்னைக்கு தான் முத ராத்திரி. டேய் இருளாய் புருஷா, உன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கி உன்னையும் உன் பொண்டாட்டியும் பிரிக்கல. என் பேரு மைனர்லடா. பச்சரிசி பொங்கலுக்கு பார கறந்து வச்சே, ஏ ராசா பறந்தே கவிந்துருச்சே, பார வர ஆயிருச்சே. இருளாயி எதுக்கு அழறேன்னு சொல்லி சொல்ல. என்னத்த சொல்றது? எவ்வளவு சக்கரத்தை மப்பாட்டி வச்சிருக்கீங்களே? யாரு சொன்னது? யாரு சொன்னது? அவளே வந்திருக்கா. அடியே என் புருஷன பங்கு போட வந்து சிரிக்கி பாடுங்க. இல்லையாக்கா இல்லையாக்கா, மச்சா என்ன சொல்றாங்க? என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு, அவளால எந்த சோமும் கொடுக்க முடியலன்னு சின்ன ஒரு சந்தையில தேங்காய் விற்க வரும்போது என் வீட்டுலதான் வந்து ஒதுங்குவாங்க. அது இல்லங்கிறாங்களா? ஐயோ போன தீபாவளிக்கு உனக்கு 500 ரூபாய்க்கு எனக்கு 1000 ரூபாய்க்கு சீல எடுத்து கொடுத்தாங்க, அத கூட இல்லங்கிறாங்களா? அதை விடுக்கா, இருக்கிற சொத்துல பாதி சொத்து என் பேருக்கு எழுதி வைக்கிறோம்னாக அத கூடவா இல்லங்கிறாங்க? என்ன மானமுள்ள பொண்ணு, என்ன மதுரையில கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாய வரத்தில கேட்டாக, அங்கெல்லாம் மாட்டேன்னு சொல்லித்தா இவர் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவருக்கு நான் முந்தானி வச்சேன், இவங்க என்ன இப்படி தவிக்க விடலாமா? ஏக்கா மச்சா கோமா இருக்காங்க, நீ இவரை சமாதானப்படுத்து, நான் உள்ள போய் பாய் விரிக்கிறேன். அடியே நில்ரு, உன் பேர் என்ன?
அடிரக்கம்மா கைய தட்டு சாங் சாங் சக 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 சா. டேய் இல்லை புருஷா, என்னையும் பொண்டாட்டியும் சேர விடாம பண்ணிட்டே இல்ல, உன்னையும் பொண்டாட்டியும் ஜென்மத்துக்கும் சேர விடாம பண்ணிட்டா. ஒரு சீருட்டு அடிப்போம். நீதானாடி, உன்னைய இன்னைக்கு என்ன பண்றோம் பாருடி. ஏண்டி என்ன உள்ள பொண்ணே உன்னை எங்கே எங்கே கேட்டாக, மதுரையில கேட்டாக, மன்னார்குடியில கேட்டாக, மயிலாடுதுறையில கேட்டாங்களா? இருளாயே மைனர் வந்து பாரு. ரக்கம்மா கைய தட்டு. ஏண்டா ஏ ராமன் மேல குத்தம் சொன்னேன், சண்டால போயில உன்னை என்ன பண்ற பாரு. மூட்டைய நீ தூக்கு, கூடைய குடுமா புடி. ஆம்பள கலப்பைய புடிச்சு உழுதா பொம்பள வெத விதைக்கிறான். ஏன் மாறி முத்த, உன் பொஞ்சாதி ரொம்ப நாளா ஆளை காணல. அவ ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சு, இனிமே வரவே மாட்டான். வரமாட்டாளா? ஐயோ, இந்த தாரக மந்திரத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஆம்பளை செய்யற அம்புட்டு வேலையில பாதி வேலை பொம்பளை செய்யறப்போ, பொம்பளை செய்யற வேலையில பாதி வேலை ஆம்பளை செய்யணும் இல்ல, அதானே நாயோ. வீடு வேற செஞ்சாதான் உனக்கு சோறு, கையக்கார புடிச்சு விட்டாதான் உனக்கு படுக்க. பேச கேட்டுட்டு எங்க புருஷ மாதிரி வீட்டு வேலை செய்ய சொன்னும்ல, அவங்க கோச்சுக்கிட்டு அப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டானுங்களா? அவனுங்களுக்கு இதாலேயே புத்தி கொடுக்கணும்.